வண்டி வாங்கி மூணாவது நாளே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணுற நாள் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். கைஸ் பழனி வந்தாச்சு, நம்ம பேபி வந்து பழனி கூட்டம் வந்துட்டோம். இப்போ இங்கே வச்சு தான் பேர் வைக்கலான்ட்டு ஒரு முடிவு, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஹாய் கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பைக் எடுத்து மூணாவது நாள். ஸோ மூணாவது நாளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ட்ரிப் போக போகிறோம், பழனி போக போகிறோம். இங்கே கும்பகோணத்துலேருந்து கிட்ட 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட காட்டுது. நம்ம அப் அண்ட் டவுன் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்ட போகிறோம். ஸோ ஓகே வாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பைக்கில் வந்து லாங் ட்ரைவ் போகலாம். ஸோ பழனி போக போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3:51 ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன், புது வண்டினால் மேக்ஸிமம் வந்து 60 அவ்வளோதான் போக போகிறேன். ஸோ பொறுமையாகவே நம்ம ரெஸ்ட் எடுத்து பிரேக் எடுத்தே போகலாம். ஸோ வாங்க போகலாம். கைஸ் திருச்சி ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம் கைஸ். பொறுமையாக தான் வந்தேன், ஸ்பீடாக வரல, 60 தான் வந்தேன். மேக்ஸிமம் வந்து 62 ஸ்பீடு தான் தொட்டேன்னு ரொம்ப பொறுமையாக தான் வந்தேன். சரி கண்டிப்பாக பிரேக் எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் ஒரு டீ கடையில் வந்து நிப்பாட்டியிருக்கேன். இப்போ டீ குடிச்சிட்டு நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ திண்டுக்கல் வழியாக தான் நம்ம பழனி போகிறோம். இங்கே தான் வந்து டீ குடிக்கலாம் நிப்பாட்டியிருக்கோம். கைஸ் இப்போ திண்டுக்கல் இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்கள், வியூவை சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மலை மலை தான். அங்கே பாருங்கள் பெரிய மலையாக இருக்குது, அங்கே குட்டி குட்டியாக மலை இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வியூ செம்மையாக இருக்குது. நமக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான். மார்னிங் ரைடு வந்து சூப்பராக இருக்குது, நல்லா லைட்டாக சில்லுன்னு இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து சூரியன் வந்து வந்துட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு 1/2 hour சுட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்குள்ளே நம்ம ஸ்பீடாகவும் போக முடியாது, பொறுமையாக தான் போய் ஆகணும். அப்படியே பொறுமையாக போவோம். அப்படியே 60-62 அந்த ரேஞ்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓவர் ஸ்பீட்லாம் போகவே இல்லை. ஆனால் நான் மைலேஜ் செக் பண்ணலான்ட்டு நான் இன்னும் பெட்ரோலே போடாமல் ஓட்டிகிட்ருக்கேன். பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதில் எப்படி ரிசர்வ் பார்க்குறதுன்னு தெரில. இங்கே ஏதோ ஃபியூவல் லோ ஃபியூவல் காட்டும்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் நான் போயிட்டுருக்கேன். லோ ஃபியூவல் காட்டுச்சுன்னா பெட்ரோல் போட்டு மைலேஜ் செக் பண்ணலான்ட்டு நான் பாட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு சம்பவம் ஆகிடுச்சு, சுத்தமாக பெட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆட்டி ஆட்டி அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேன். நல்லவேளை இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு ஒரு 2 கிலோமீட்டரில். நல்லவேளை தள்ள உள்ள அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டு ஒரு வழியாக. மைலேஜ் எப்படி செக் பண்ணுறதுனே தெரில, யாராவது ஐடியா இருந்தால் கொடுங்களேன் கொஞ்சம். ஏன்னா நம்ம பழைய வண்டியிலாம் ரிசர்வ் இருக்கும், ரிசர்வ் போட்டு அவர் பெட்ரோல் போட்டு அதை வச்சு கால்குலேட் பண்ணிடுவோம். ஆனால் இதில் ஃபுல் டேங்க் பண்ணி தான் செக் பண்ணுமா அப்படின்னு தெரில. வேறு வழி ஏதாவது ஃபுல் டேங்க் பண்ணோன்னா அப்படியும் 1500 பண்ணும் போலையே. என்ன பண்ணுறது தெரில, யாராவது ஐடியா இருந்தால் கொடுங்க கைஸ். கைஸ் காலைல பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிடல இன்றைக்கி வந்து கூல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு. 10 ரூபா தான் ஒரு சொம்பு, 2 சொம்பு சாப்பிட்டோம். இதுவே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசரில் தான் வந்து பெட்ரோல் போட்டேன், 300 போட்டிருக்கேன். பார்ப்போம், ஃபுல் டேங்க் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி போகிறதுக்குள்ளே.
கைஸ் பழனி வந்தாச்சு, நம்ம பேபி வந்து பழனி கூட்டம் வந்துட்டோம். இப்போ இங்கே வச்சு தான் பேர் வைக்கலான்ட்டு ஒரு முடிவு, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம பைக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, டோரா நம்ம பைக்கோட நேமு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எதுக்காக வச்சா நான் அப்புறம் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட பேபியோட நேம் வந்து டோரா. மூணு தடவை சொல்லிடலாமா? டோரா டோரா டோரா. கைஸ் நம்ம டோராவுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு வண்டி நேராக வந்துச்சு. 650 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்படி போகிற வழியில் திருச்சுவலியே தான் போகிறோம். ஸோ வந்து இப்போ ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து பைக்கை சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். வாங்க போகலாம். கைஸ் நம்ம டோரா வந்து சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். அவங்ககிட்ட டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது ஷோரூம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கி சர்வீஸ் பண்ணும் ப்ரோ, கும்போணம் போகணும் ரொம்ப லாங் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சர்வீஸ் கொடுத்துருக்கேன். சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். இப்போ வெயிட்டிங் காலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி வாங்கி 3வது நாளே ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுற நாள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இன்ஜினில் ஓவராக ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஹீட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆயில் லெவல் செக் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க, பார்க்கலாம். நாங்கள் லாஸ்டில் விட்டுருக்காங்க நம்ம வண்டியை. வண்டியோட ஃபஸ்ட் சர்வீஸோட பில்லு தான் 397 ரூபா. ஆயிலுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் ஃப்ரீ தான். இங்கே பார்த்தீங்கன்னா வெரி ஒஸ்ட்டு சர்வீஸு. இப்போ தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க வெளியில். பார்த்தீங்கன்னா ரிம்மெல்லாம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை அப்படியே அவ்வளோ வேலைக்கு. இப்போ தான் மறுபடியும் வாட்டர் வாஷ் பண்ண சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஆயில் லெவலே கம்மியாக இருந்திருக்கு. நான் ஏன்னா ஹீட்டாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொன்னேன். பார்த்தீங்கன்னா 200 ml வந்து புது வண்டியிலேயே வந்து கம்மியாக இருந்திருக்கு. மறுபடியும் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க ப்ரொடக்ஷனில். புது வண்டியில் 200 ml ஆயில் வந்து கம்மியாக இருந்திருக்கு. 1100 இருக்கணுமா, 900 தான் இருந்திருக்கு ஆயில் லெவலே. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது எனக்கு தெரியல, இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க. ஸோ ஆனால் சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ மறுபடியும் சர்வீஸு வாட்டர் சர்வீஸ் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வந்ததும் வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்ம டோராவை எடுத்து 3வது நாளே வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணோம். ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 397 ரூபா தான் வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பல்ஸுக்கான ஆயில் வந்து போடல அவங்க. எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, ஹீரோலேருந்து எக்ஸ்ட்ரீம்னு ஒரு பைக் இருக்குது, 150 cc மேலே நினைக்கிறேன். அந்த பைக்கு டாப் எண்டு, ஹீரோவில் வந்து டாப் எண்டுக்கு பைக்குக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆயில் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிந்தட்டிக்லாம் போடல, நார்மல் ஆயில் தான் போட்டிருக்காங்களாம். ஸோ அதுக்கு பில்லும் கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ரூஃப் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, வாட்டர் சர்வீஸ் சரியாக பண்ணல. பட் வந்து திரும்பி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்தளவுக்கு திருப்தியே இல்லை. ஏன்னா புது வண்டியில் வந்து 200 ml ஆயில் வந்து கம்மியாக இருந்திருக்கு. அது வந்து எனக்கு இன்னும் மனசாகலை. ஏன்னா எவ்வளோ ஆசாசையாக நம்ம வண்டி எடுக்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்காங்க. 1100 ml இருக்க வேண்டிய இடத்துல வந்து 900 ml தான் இருந்திருக்கு. ஸோ இன்னும் கம்மியாக இருந்து நான் ஓட்டி அவ்வளோதுலேயே ஓட்டியிருந்தேன்னா இன்னும் பைக்கு இன்ஜின் நிலைமை என்ன ஆகுறது? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, என்ன ஆயில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதான். அதுக்கு நம்மளே போட்டாச்சு, சரி நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ஆயில் லெவல் கம்மியாக இருந்தது மட்டும்தான் ஒரு சின்ன ப்ராப்ளம், வேறு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம டோராவோட ஃபுல் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக சீக்கிரமே வரும். ஸோ ஸ்டே டியூன். நம்ம பைக் வந்து செம்மையாக இருக்குது கைஸ், நல்ல ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ போக போக பழகிடணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ கைஸ், பாய்.